ஓம் நமச்சிவாய. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளை 4/10/2018 வியாழக்கிழமை அன்று, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 11/10/2018 வியாழக்கிழமை அன்று நிகழ உள்ளது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம் பெயர்கிறார். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கும், பணவரவு தாராளமாக இருக்கும் ராசிக்காரர்கள் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி மற்றும் கும்பம். மேற்குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் பொருளாதார நிலை மேம்படுமே தவிர, வரவுக்கு ஏற்ற செலவுகள் அவரவர் திசாபுத்திக்கு ஏற்ப இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ராசிக்காரர்கள், இயற்கை சுபரான குரு பகவான் தனது பார்வை மூலம் மிதுனம், சிம்மம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களின் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வகையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் திருமணம் கைகூடும் ராசிக்காரர்கள் கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு வரும் குரு பெயர்ச்சியில் திருமணம் கைகூடும், கைகூடி வரும். இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியத்தை பெறும் ராசிக்காரர்கள் மேஷம், மிதுனம், கடகம், விருச்சகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் காதலில் வெற்றி கொள்ளும் ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும், இந்த குரு பெயர்ச்சியில் சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து சாதகமான சூழல் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் வேண்டும், மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். மேலும் பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. குரு பெயர்ச்சி நாளில் குருவிற்கு உண்டான பரிகாரம், ஹோமம் மற்றும் பூஜைகள் பங்கேற்பதாலும், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை அளிப்பதாலும், பெரியோர்களிடம் ஆசி பெறுவதாலும் அசுப பலன்களின் தாக்குதலில் இருந்து விடுபடலாம். குரு பெயர்ச்சியில் ஏற்படும் சுப பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள திசாபுத்திக்கு ஏற்ப குரு பகவான் அளிப்பார். அதாவது திசாபுத்தியானது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதிக அளவு நன்மையும் குறைந்த அளவு தீமையும் தரவல்லவர். சுபம்.